நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன். சோ நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னாக்க, டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் டெஃபினேஷன், தென் டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் பில்டர் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். நான் போயிட்டு முதல்ல லாகின் பண்றேன். இது வந்து ரொம்ப கஷ்டமான டாபிக், இதுக்கு வந்து நம்ம ஃபைனான்ஸ் தான் பண்ணுவாங்க, ஆனா இதனோட பேசிக்ஸ் நான் இதுல கத்துக் கொடுத்துறேன். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டகரிஸ் முதல்ல டிஃபைன் பண்ணியாகும். இதில் போயிட்டு முதல்ல போயிட்டேன், நான் செட்அப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு நான் டாஸ்க்கு போறேன், ஜெனரிக் டாஸ்க்கு போறேன். கிளிக் ஆன் சர்ச், இது வந்து மேனேஜ் போட்டு ஃபங்க்ஷனல் போட்டு கட்டா, மேனேஜ் ஃபங்க்ஷனல் கட்டா அப்படிங்கிற டாஸ்க்கு போறேன். ஓகே, மேனேஜ் ஃபங்க்ஷனல் கட்டா, இது வந்து மேனேஜ் ஃபங்க்ஷனல் ஏரியா கேட்டலாக்ஸ். ஸோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது எல்லாமே இங்கே பிளாங்கா எதுவுமே இருக்காது, ஒரு கேட்டலாகும் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணாக்கா, முதல்ல ஒரு புதுசாக ஒரு கேட்டலாக் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணி அதை வந்து இன்வென்ட்ரி பர்ச்சேசிங் அண்ட் ஆர்டர் 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 என்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் ஒரே கேட்டலாக் அசைன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏடிஎல் பர்ச்சேசிங் கேட்டலாகும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த ஃபங்க்ஷன் ஏரியாவுக்கு அசைன் பண்ணிருக்காங்க. இப்போ எடிட் பண்ணுறீங்க, இங்கே எடிட் பண்ணாக்க தெரியும் உனக்கு. ஸோ இது வந்து பர்ச்சேசிங்க்கு பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி அசைன் பண்ணா இதை ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ ரிமூவ் பண்ண பார்த்தாக்க ஒத்துக்காது, இட் இல் நாட் அலவ் யூ டு ரிமூவ் இட் ஆல். ஏன்னா அந்த பர்ச்சேசிங்ல நம்ம அலலி நிறைய ஐட்டம்ஸ் அசைன் பண்ணிட்டோம், அதனால இதை ரிமூவ் பண்ணவே முடியாது. ஸோ ஃபங்க்ஷனல் ஏரியா வந்து ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிடுச்சுன்னா அசைன் பண்ண முடியாது. ஆரக்கிள் என்ன சொல்றாங்கனாக்க, ஒரே ஒரு கேட்டலாக கிரியேட் பண்ணுங்க, அந்த கேட்டலாக் கீழே எல்லாத்தையுமே நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. வாட் எவர் யூ வாண்ட், அதுல எல்லா ஃபங்க்ஷனல் ஏரியா வந்து எரர் வந்துச்சு, எரர் அடிக்குது, பண்ண முடியலன்னு சொல்லுங்க. ஸோ இதை டிலீட்டே பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து இதுதான் யூஸ் பண்ணியாகும், ஏடிஎல் பர்ச்சேசிங் கேட்டலாக் தான் யூஸ் பண்ணியாகும். அதே மாதிரி இன்வென்ட்ரிக்கும் அவங்க ஒரு கேட்டலாக் கிரியேட் பண்ணிருப்பாங்க, தனித்தனியாக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஆனால் எல்லாத்தையுமே ஒன்றா பண்ணுங்கன்றாங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்து இதில் பார்த்தாக்க பிளானிங்ல இருக்கு. இப்போ நான் இந்த இதுக்கு எடிட் போட்டேனாக்கா இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதில் பிளானிங் மட்டும் தான் இருக்கு, இதில் பர்ச்சேசிங் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இன்வென்ட்ரிக்கும் தனியாக இருக்கும் அவங்க. ஸோ இன்வென்ட்ரி கேட்டலாக் இருக்குன்னு பார்ப்போம், இருக்கும் எங்கேயாவது. ஸோ இல்லைன்னா நான் ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்குறேன், அதெல்லாம் கிரியேட். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் கிரியேட் இருக்கு, கிரியேட்னு போட்டு இந்த இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனல் ஏரியா வந்து இன்வென்ட்ரின்னு கொடுக்குறேன், இது மாதிரி ஒரு. ஸோ நமக்கு எந்த ஏரியா வேணுமோ அதை நம்மளால் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இன்வென்ட்ரிங்கிற ஃபங்க்ஷன் ஏரியா விட்டு ஐ வில் நாட் சே இன்வென்ட்ரி கேட்டலாக் போடுறேன். இதில் வந்து ஒரு கேட்டலாக் வந்து இதுதான் கேட்டலாக் நேமு, இது இன்வென்ட்ரி கேட்டலாக், இன்வென்ட்ரி கேட்டலாக் போட்டேன். ஸோ இதை நான் அப்படியே காப்பி எடுத்து இதே கேட்டலாக் கோட்லையும் போட போகிறேன், இதே கேட்டலாக் டிஸ்கிரிப்ஷன், கேட்டலாக் கோட்ல ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ ஃபங்க்ஷனல் ஏரியா வந்து இன்வென்ட்ரின்னு கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணாங்க, இது இது வரலன்னு சொல்லுது, கேட்டலாக் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. ஸோ மேலே வந்து எரர் அடிக்குது, ஹலோ கேக்குதா? ஆ, ஸோ அதனால இன்வென்ட்ரி பண்ண முடியாது, ஏதோ ஒன்றில் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ஆல்ரெடி, ஏதோ ஒன்றில் இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. இல்ல இல்ல, இந்த ஃபங்க்ஷனல் ஏரியாவுக்கு ஒண்ணுதான் பண்ண முடியும், ஒரு ஃபங்க்ஷனல் ஏரியாவுக்கு ஒண்ணுதான் பண்ண முடியும், நிறைய பண்ண முடியாது. ஸோ இந்த பர்ச்சேஸ் இந்த பிளானிங் கிட்ட போனாக்கா இதுல வரல, இதுல போய் பாக்குறேன் பாரு. இதுல போனாக்கா கான்ட்ராக்ட்ஸ் இதுல இருக்கு, கான்ட்ராக்ட்ஸ், காஸ்ட், இன்வென்ட்ரி, ஆர்டர் என்ட்ரி இருக்க பாத்தியா, அது மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் ஏரியாவுக்கு ஒரு கேட்டலாக் தான் பண்ண முடியும். ஆல்ரெடி இன்வென்ட்ரிக்கு வந்து இந்த பண்ணிட்டாங்க, ஏடிஆர் இன்வென்ட்ரி கேட்டலாக்னு இருக்குல்ல, அதுல வந்து நாலு விதமான ஃபங்க்ஷன் ஏரியா ஆட் பண்ணிட்டாங்க, புரியுதா? ஸோ அவங்க ஆரக்கிள் என்ன சொல்றாங்கனாக்க, ஒரே ஒரு கேட்டலாக் கிரியேட் பண்ணுங்க, அது இன்வென்ட்ரி பர்ச்சேசிங் அண்ட் ஆர்டர் என்ட்ரி மூணுத்துக்கும் சேர்த்தே கிரியேட் பண்ணிக்கோங்கன்றாங்க. அதுதான் பெஸ்ட் மெத்தட், புரியுதா? ஸோ இப்போ நம்ம வந்து பர்ச்சேசிங் தான் பார்க்குறோம், அதனால நம்ம பர்ச்சேசிங் கீழே போறோம். இங்க போயிட்டு இதை கிளிக் பண்றேன், கை பண்ணி இதை ஒரு கேட்டலாக் ஒரு கேட்டகரி ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஏடிஎஸ் கூட அந்த அந்த ஏடிஎல் பர்ச்சேசிங் கேட்டலாக் வந்துச்சு, இந்த ரெண்டாவது டேபிடிஞ்சில் போயிட்டு நான் ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ போதே இந்த ரெண்டாவதுல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, இந்த டிஃபால்ட் கேட்டகரியில் ட்ராப் பண்ணி, டிஃபால்ட் கேட்டகரியில் ட்ராப் பண்ணி கீழே வந்து கிரியேட்னு ஒன்று இருக்கு. ஸோ கிரியேட் பண்ணுறேன், நான் என்ன சொல்கிறேன்னா S31 டெஸ்க்டாப்னு போடுறேன், S31 டெஸ்க்டாப் போடுவேன், காப்பி எடுத்துக்கிறேன், கேட்டகரி கோடில் கிளிக் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிடும், டிஸ்கிரிப்ஷன்லையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் ஆன் ஓகே, இது வந்துச்சு. அதே மாதிரி இப்போ லேப்டாப்பும் ஒன்று கிரியேட் பண்ணேன், ட்ராப் டவுன் பண்ணி கீழே போயிட்டு லேப்டாப்பும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் ஆன் கிரியேட், இது வந்து S31 லேப்டாப்,
காப்பி எடுத்துக்கிறோம், இதில் போடுறோம், வந்துடுச்சு, இதில் போட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு வச்சு ரெண்டு விதமான கேட்டலாக் கிரியேட் பண்ணிட்டேன். கேட்டகரி கிரியேட் பண்ணிட்டேன், சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டேன். ஸோ இது முடிஞ்சு போச்சு கேட்டகரி கிரியேட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐட்டம் கிரியேட் பண்ணுவோம், கிளிக் ஆன் டேப். ஸோ வெடிக்கிற கேட்டகரிஸ்லாம் நாங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் பர்ச்சேசிங் கிட்ட. அதே மாதிரி எல்லா மாடலும் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இங்கே போயிட்டு ரூமில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, நேராக ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் ஒரு டெஸ்க்டாப்புக்கு ஒரு ஐட்டமும் ஒரு லேப்டாப்புக்கு ஒரு ஐட்டமும் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் முதல்ல ப்ரௌஸ் ஐட்டம்ஸில் போயிட்டு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். முடிந்த ப்ரௌஸ் ஐட்டம்ஸ் இதில் S31 எத்தனை ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம். கோதேரஞ்சி S31 போயிட்டு எல்லாம் சர்ச் ஃபார் ஐட்டம்ஸ், சர்ச் பண்ண ஐட்டம்ஸ் வேணும். ஸோ இது இமேஜஸ் ஹைட் பண்ணாக்கா குட்டியாக காமிக்கும் அது. ஸோ நம்ம எத்தனை பண்ணியிருக்கோம், 03 வரைக்கும் பண்ணியிருக்கோம், அசட் எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 04 டெஸ்க்டாப்பும் 05 லேப்டாப்பும் பண்ணணும். அங்கே ஐட்டம்ஸ் ஸோ இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணி மேலே போயிட்டு கிரியேட் ஐட்டம் கொடுக்குறேன், கிரியேட் ஐட்டம் கொடுக்குறேன். இதில் போயிட்டு S31 போட்டுக்கிறேன், S31 போட்டேன். இது இங்கே வந்துச்சு, அங்கே ஒரு கிளிக் ஆன் ஓகே கொடுத்துருந்தேன். இப்போ நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த மெசேஜை. இதில் போயிட்டு டெஸ்க்டாப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், இது வந்து S3104 அது வந்து டெஸ்க்டாப் கிரியேட் பண்றோம். டேக் எ காப்பி ஆஃப் இட் அண்ட் தென் கோ தேர் பேஸ்ட் இட். இப்போ நான் இதில் கேட்டகரிஸ் போனால் ஒன்றுமே இருக்காது, இதை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேட்டகரிலாம் அசைன் ஆகும். ஸோ கிளிக் ஆன் சேவ் போட்டாக்க இந்த கேட்டகரிஸ் தான் அசைன் ஆகும். இப்போ நான் பர்ச்சேசிங்கோட கேட்டகரியை மாற்ற போறேன். இப்போ திரும்பியும் சேவ் பண்ணிட்டேன், கேட்டகரிக்கு போறேன். இப்போ எல்லாம் கேட்டகரிலாம் வந்திருக்கும். ஸோ பர்ச்சேசிங்கில் இருக்கல இந்த பர்ச்சேசிங் கேட்டகரிக்கில் இதை போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப் வந்துருக்கு, அதை போயிட்டு S31 மாற்றிக்கிறேன். லேட்டஸ்ட்டாக போட்டது அங்கே வந்திருக்குங்க டெஸ்க்டாப். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த S3104 டெஸ்க்டாப் கேட்டகரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா அசைன் பண்ண போகிறேன் அசோசியேஷன்ஸில் போயிட்டு, அசோசியேட்டில் போயிட்டு ஆக்ஷன்ஸில் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு அசைன் பண்ணுறேன். ஐம் போட்டு அசைன் பண்ணிட்டு ஸோ இதில் போயிட்டு S31 போட்டு பொரி பண்ணி இதை அசைன் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அப்ளை அண்ட் டன் போட்டு அசைன்மெண்ட்டை. ஸோ எனக்கு டெஸ்க்டாப் வந்து இந்த கேட்டகரி என்னோட டெஸ்க்டாப் கேட்டகரியிலையும் இருக்கு, அதே சமயத்தில் என்ன உனக்கு அசைன் ஆயிடுச்சு சேவன் க்ளோஸ். இதே மாதிரி 5வது ஐட்டம் லேப்டாப்பை கிரியேட் பண்ணுவேன், சிமிலர் ஃபேஷனில் லேப்டாப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிளிக் ஆன் லேப்டாப்பை கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிளிக் ஆன் கிரியேட்டாக இதில் போயிட்டு லேப்டாப்பை கிரியேட் பண்ணுறேன். S31 போடுறேன், என்னோட மாஸ்டர் ஆர்மி ஓட போகுது, செலக்ட் மாஸ்டர் ஆர்மி ஓடுறேன். கிளிக் ஆன் ஓகே, இது வந்துடுச்சு. இப்போ ஓகே கொடுத்தேன். இது S3105 லேப்டாப் போடுறேன். முதல்ல 404 டெஸ்க்டாப்பு, S3105 லேப்டாப். ஸோ இதை லேப்டாப்பை கிரியேட் பண்ணுறேன், காப்பி எடுத்து இதில் போடுறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோடனே கேட்டகரிஸ் வந்துருக்கும், சேவ் பண்ண தான் கேட்டகரி வரும். அதுக்கப்புறம் கேட்டகரி லேப்டாப்னு மாற்றும் அந்த சேவ் பண்ணுறோம். கேட்டகரி போட்டாக்கா அது டிஃபால்ட்டாகவே லேப்டாப்பில் தான் இருக்காங்க, நான் லேப்டாப் தான். இது சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஸோ இது அசோசியேஷனில் போயிட்டு இதை என்னோட சைல்டு ஆர்க்கு அசோசியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம ரெண்டு ஐட்டம், ஒரு லேப்டாப் ஐட்டமும் ஒரு டெஸ்க்டாப் ஐட்டமும் கிரியேட் பண்ணியாச்சு. சரவண் பேண்ட் இதில் போயிட்டு S31 போட்டு என்டர் பண்ணுறேன். இது சைல்டாக இருக்கு, நான் கிளிக் ஆன் அப்ளை அண்ட் கிளிக் ஆன் டன். இதை முடிச்சிட்டோம், இதை போட்டு சேவன் க்ளோஸ். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, லேப் டெஸ்க்டாப் இருந்தால் எனக்கு வேறு ஒரு அக்கௌண்ட் வரணும், லேப்டாப் இருந்தால் ஒரு சார்ஜ் அக்கௌண்ட் வேறு வேறு வரணுன்றோம். ஸோ அப்போ அதை பண்ண போகிறோம். இதை போய்ட்டு முதல்ல நம்மளுடைய இதை ஓப்பன் பண்ணுறேன், இது இன்வென்ட்ரி ப்ரொக்யூர்மெண்ட் ஒர்க் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அக்கௌண்ட் வேணும்னு கேட்குறேன். நான் என்ன பண்ணுறேன்னாங்க, இதில் போயிட்டு இந்த மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேல்யூ செட்டில் போயிட்டு டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப்புக்கும் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே இது போகிறேன், இந்த டாஸ்க்கு போகிறேன். நான் கிளிக் ஆன் டன் போட்டு ரெண்டு ஐட்டம் கிரியேட் பண்ணி வச்சு இப்போ நான் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ கூடுதல் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதான் வேல்யூ. நான் இதை டேப் அண்ட் டேட் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். தேங்க்யூ தான் சோச்சு. மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேல்யூ செட்டில் போவோம். ஸோ மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேல்யூ செட்டில் போயிட்டு இதுக்கு போயிட்டு நான் வந்து என்னோட S31 கொரி பண்ணுறேன். S31 கொரி பண்ணுறேன். இதில் போயிட்டு அக்கௌண்டிங்கை போயிட்டு ரெண்டு வேல்யூ போட்டுக்கிறேன், டெஸ்க்டாப் வேல்யூ. இதில் வந்து அக்கௌண்டிங்கை போட்டு மேனேஜ் வேல்யூஸ்க்கு போகிறேன். இந்த மேனேஜ் வேல்யூஸில் போயிட்டு சர்ச் பண்ணுறேன், சர்ச் பண்ண எல்லா வேல்யூஸும் வரும். இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாம். அந்த ஸோ 1000 நம்ம கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் கொடுத்துருக்கோம்னாக்கா 101012 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஃபைன், இப்போ நான் ப்ளஸ் பண்ணி 1013 போடுறேன்.
கேக்குதா? 1013 போடுறேன். இது வந்து ஐ வில் நோ சே டெஸ்க்டாப் சார்ஜ் அக்கௌண்ட் அதே மாதிரி பிளஸ் போட்டு 1014 போடுறேன். மேல போறேன், என்னாச்சு? கீழே போலையே, கீழே போலையே, பிளஸ் போட்ட வந்து எங்க போச்சுன்னு தெரியலையே. 1013 அது டெலிட் பண்ணிட்டேன் போல இருக்கு, பிளஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஐயோ, ஸோ கேன்சல் போட்டு உள்ள வரேன். கேன்சல் போட்டு டெலிட் ஆயிடுச்சு, இதாகிடுச்சு. 1013 காணும். ஸோ கேன்சல் பண்ணி திருப்பி மேனேஜ் வேல்யூஸ்ல போயிட்டு ஏதோ ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே அப்படியே பிளஸ் கொடுக்குறேன். ஆனா எல்லாத்தையும் வச்சா ரொம்ப கஷ்டம் இருக்கு பாக்கிறதுக்கு. 1013 போட்டு ஐ வில் நோ சே டெஸ்க்டாப் டெஸ்க்டாப் சார்ஜ் அக்கௌண்ட் அப்படி போடுறேன். இது வந்து ஒரு அசெட் அக்கௌண்டா போடுங்க. பிளஸ் போடுறேன் அக்கௌண்ட் டைம் கொடுக்காதனால போட்டு லேப்டாப் சார்ஜ் அக்கௌண்ட் போட்டு இதையும் அசட்டப்படுது. அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, நான் லேப்டாப் கேட்டகரி போட்டாக்கா 1013 ஓடணும் சார்ஜ் அக்கௌண்டா. டெஸ்க்டாப் போட்டாக்கா டெஸ்க்டாப் போட்டா 1013, லேப்டாப் போட்டா 1014 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க ரெக்குவயர்மெண்ட். இப்ப இது எப்படி பண்ண போறோம்? சோ இதுக்கு நான் வந்து டேப் அண்ட் டேட யூஸ் பண்ண போறேன். ஐ அம் கோயிங் டு யூஸ் டேப் அண்ட் டேட். சோ நான் ஃபங்க்ஷன் செட்டப் மேனேஜர்ல இருக்கேன். இதுல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரொக்யூர்மெண்ட். சோ ப்ரொக்யூர்மெண்ட்க்கு போறேன். இந்த செட்டப்ல வந்து ப்ரொக்யூர்மெண்ட்ல போனா கீழே வந்து இந்த வந்து பர்ச்சேசிங் அக்கௌண்டிங் ஒன்று இருக்கும். கோடம் இங்க போனா பர்ச்சேசிங் அக்கௌண்டிங் ஒன்று இருக்கும். ரிசீட் அக்கௌண்டிங் இருக்கு, அதே மாதிரி பர்ச்சேசிங் அக்கௌண்டிங் இங்க இருக்கு. பர்ச்சேசிங் டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் ரூல்ஸ் கிளிக் ஆன் இட். இந்த செட்டப்ல இந்த எஃப்எஸ்எம் ஏரியால இதை போயிட்டு பர்ச்சேசிங் டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் ரூல் இருக்கு. இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்னு ஒன்று இருக்கு, டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் டெஃபினேஷன்ஸ் ஒன்று இருக்கு, அது போய் பார்க்கறேன். ஸோ டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் டெஃபினேஷன் இதுல வந்து ஒரு டிஃபால்ட்டா அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் டெஃபினேஷன்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பர்ச்சேசிங் அக்கௌண்ட் டிஃபால்ட்டிங் ஒன்று கிரியேட் பண்ணிச்சிருக்காங்க. இதான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை போய் பார்க்குறேன். இதை ஓப்பன் பண்ணல, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன், ஓப்பன் ஆயிடுச்சு, அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் பண்ண போறேன்னா அதை அப்படியே காப்பி பண்ண போறேன். இந்த டிஃபால்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணவே முடியும். இந்த பர்ச்சேசிங் டேப் டிஃபால்ட்டிங்கை மாடிஃபை பண்ண முடியாது. இதை காப்பி பண்ணி மாடிஃபை பண்ணும். ஸோ கிளிக் ஆன் டூப்ளிகேட்னு ஒரு ஐகான் தெரியுதா? கிளிக் ஆன் டூப்ளிகேட். இந்த பர்ச்சேசிங் டேப் அக்கௌண்டிங்ல வந்து இந்த டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா S31 இட் இஸ் அ டேட்னு போட்டுக்கிறேன். டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் டெஃபினேஷன் டேட்னு போட்டேன். ஸோ காப்பி எடுத்து இந்த ஷார்ட் நேம்ல போட்டேன். ஷார்ட் நேம்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து S31 போட்டுக்கிறேன். இதுக்கு S31 போட்டுக்கிறேன். அதான் என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ நான் இதுலேருந்து காப்பி பண்ணி என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் மாற்றிக்கிறேன். 7 க்ளோஸ் போடுங்க. ஸோ முதல்ல பண்ணோம், ப்ரொவைட் அ வேல்யூ, த வேல்யூ ஃபார் த ஷார்ட் நேம் கன்சிஸ்டிங் அப்பர் அண்ட் அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ். இது ஸ்பேஸை ஒத்துக்க மாட்டேங்குது. S31 கேபிட்டல் கேட்குது. இட் இஸ் நோ ஆஸ்கிங் ஃபார் கேபிட்டல்ஸ். TAD எவ்ரி திங் மஸ்ட் பி கேபிட்டல்ஸ் ஆக்சுவலி. ஸோ காப்பி எடுத்து ஆமாம் ஃபைன், இது கேபிட்டல் போடுவோம். 7 க்ளோஸ் போடுவோம். S31 டேட் டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் டெஃபினேஷன் வந்து நான் கேபிட்டல் போடுறேன். ஆ ப்ரொவைட் அ வேல்யூ. ஓ, இது வந்து ஆமாம், இது வந்து இது பண்ண மாட்டேங்குது, ஸ்பேஸ் ஒத்துக்க மாட்டேங்குது. என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சு வச்சுருக்காங்க பண்ண. ஸோ காப்பி எடுத்து எஜிட் போட்டுக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனாக வைக்கிறானே தெரியல. சேவன் க்ளோஸ் போட்டாங்க. இப்போ சேவ் ஆகிடும். S31 அந்த ஸ்கோப் டேட் ஸ்பேஸ் ஒத்துக்க மாட்டேங்குது, கேபிட்டல்ஸ் வேணும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்துச்சு, இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இதை அப்படியே வச்சுக்கிறேன். இதுல சார்ஜ் அக்கௌண்ட் தான் போட போறேன். நான் சார்ஜ் அக்ரூவல் வேரியன்ஸ் டெஸ்டினேஷன் சார்ஜ் அண்ட் டெஸ்டினேஷன் வேரியன்ஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் டிரான்சாக்டிங் இட் அக்ராஸ் பியூனாக்க டெஸ்டினேஷன் சார்ஜ் அண்ட் டெஸ்டினேஷன் வேரியன்ஸும் கொடுக்குறோம். அதர்வைஸ் சார்ஜ் அக்ரூவல் வேரியன்ஸ் இங்கே தான் வரப்போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா முதல்ல ஒரு அக்கௌண்டிங் ரூலை கிரியேட் பண்ண போறேன். இப்போ அப்படியே கேன்சல் சேவ் கொடுத்து வெளில வந்துடுறேன். 7 க்ளோஸ். இப்போ என்னோட டேடை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதையும் டன் கொடுத்து வெளில வந்து ஒரு டேட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் என்ன பண்ண போறேன்னா மேனேஜ் அக்கௌண்ட் ரூல்னு போறேன். மேனேஜ் அக்கௌண்ட்.
இதுல நான் ஒரு அக்கௌண்ட் ரூல கிரியேட் பண்ண போறேன். இப்ப இங்க போய் டேட கிரியேட் பண்ணேன், டிஏடியில போயிட்டு ஒரு பர்ச்சேசிங் டிஃபால்ட்டிங்லேருந்து காப்பி பண்ணி பண்ணேன். இப்ப மேனேஜ் அக்கௌண்டிங் ரூல்ல போயிட்டு நான் அக்கௌண்டிங் ரூல கிரியேட் பண்ணுவேன். இந்த அக்கௌண்டிங் ரூல நான் எழுதுறேன், திருப்பியும் இது கேப்ஸ் தான் கேட்போம். N31 நான் சே அக்கௌண்டிங் அண்டர் ஸ்கோர் ரூல்னு கொடுப்பேன். நான் என்னோட ரூல் எழுதுறேன். ஸோ இதை காப்பி எடுத்து இதை ஷார்ட் நேம்ல போடுறேன், இதை டிஸ்கிரிப்ஷனே போடுறேன். இதுல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து S31 போட்டுக்கேன், என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போடுவேன். ஸோ இதுல போனா வரமாட்டேங்குது, சாரி இது கேப்ஸ்ல இருந்தா வரலையா, கேன்சல் போட்டு இது வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்மால்ல இருக்கு இல்லையா, S31 போடுவேன் வந்துருச்சு. இதுல வந்து ரூல் டைப் வந்து அக்கௌண்ட் காம்பினேஷன் தான், இல்லை ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தான், செக்மெண்ட் ஒரு செக்மெண்ட்டுக்கு மாத்திரம் பட போறேன். கம்ப்ளீட் இந்த 10-100-1000 மூணுத்துக்கே படலாம், இப்போதைக்கு ஒரு செக்மெண்ட்டுக்கு மாத்திரம் பண்றேன். அதுல எந்த செக்மெண்ட்டுக்கு அக்கௌண்டிங் செக்மெண்ட்டுக்கு மாதிரி தான் பண்றேன். அக்கௌண்டிங் செக்மெண்ட் மட்டும் நான் வந்து ஓவர்ரைட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ண போறேன்னா இந்த அக்கௌண்டிங் செக்மெண்ட் போட்டேன். ஸோ கிளிக் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம், அதுக்கு அதே மாதிரி தான் மற்றதெல்லாம் பண்ற மாதிரி தான் இது. ஸோ கிளிக் ஆன் பிளஸ் என்னென்னமா, ஆமா ஃபுல் அக்கௌண்ட் காம்பினேஷன் அக்செப்ட் பண்ணிக்கும், அது லேப் எக்ஸசைஸ் வச்சுக்கோ. நான் செக்மெண்ட்ல பண்றேன், நீ ஃபுல் அக்கௌண்ட் காம்பினேஷன் நான் வெறும் அக்கௌண்டிங் செக்மெண்ட் பண்றேன், கிளிக் ஆன் பிளஸ் போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ கிளிக் ஆன் பிளஸ் போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ இங்க என்ன பண்ண போறேன்னாக்கா அக்கௌண்டிங் ரூல் கிடையாது, கான்ஸ்டன்டா போடுறேன். கான்ஸ்டன்ட் போடுறேன், வேல்யூ வந்து இங்க 1000 ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கலாம், 1005 இந்த அக்கௌண்ட்டுக்கு வேல்யூ. கண்டிஷனே எழுதல, இதுல கண்டிஷன் எழுதுதான் ரியல் டாஸ்க். இந்த கண்டிஷன் எழுதுறோம் இல்லையா, அதுதான் உங்களுடைய ரியல் வேல்யூ, ரியல் வேல்யூ. இங்கே தான் இங்கே ஒன்றா உண்மையான இதைத்தான் அவங்க ஃபைனான்ஷியல்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க எப்படி கண்டிஷன் எழுதுறது. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன், இதை வேலிடேட் பண்ணுறேன் இந்த அக்கௌண்டிங். ஸோ 1005 என்னோட அக்கௌண்ட் ஆயிடுச்சு, சார்ஜ் அக்கௌண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாட்டம்ல போயிட்டு வேலிடேட் பண்ணாக்க வேலிடேட் பண்ணுவோம். ஸோ வேலிடேஷன் இஸ் கம்ப்ளீட் வந்துச்சு. நம்ம எழுதுற கண்டிஷன்ல அது பொறுத்து தான் அது வந்து இந்த 1005 இந்தந்த கண்டிஷன்ல தான் 1005 வரணும்னு சொல்றோம், புரியுதா? ஸோ இப்போதைக்கு நான் கண்டிஷன் எதுவும் எழுதல, அதை வந்து ஃபைனான்ஷியல்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க எப்படி கண்டிஷன் எழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட அக்கௌண்டிங் ரூல் ரெடி. நான் என்ன பண்ண போறேன், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் 1005 தீக்கு போட்டிருப்பேன். எந்த ஐட்டம் போடலாம் இதுதான் வர போகுது, எந்த ஐட்டம் போடலாம் இந்த அக்கௌண்டிங் செக்மெண்ட் உள்ள வந்து 1005 உள்ள போகுது, புரியுதா? சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன், அக்கௌண்டிங் ரூல் எழுதிட்டேன். இப்போ இதையும் டன் கொடுத்து திருப்பி என்னோட டேடை குறி பண்றேன். அதெல்லாம் போகுது என்னோட S31 குறி பண்ண போறேன். இதுல வந்து எங்க குறி எங்க இருக்கு, சர்ச் இருக்கு, சர்ச்ல போயிட்டு சர்ச்ல போயிட்டு S31 போட்டு குறி பண்றோம். இது சர்ச் பண்றோம், இது வந்துருச்சு, இதை போய் எடிட் பண்றோம். எடிட் பண்ணிட்டு இங்க வந்து எப்போதுமே நம்ம சொல்ற மாதிரி அந்த இந்த இதுபடிதான் வரப்போகுது. இங்க எழுதியிருக்கோம் இல்லையாப்ப, இங்க பார்த்தாக்க எங்க அது பர்ச்சேசிங் அக்கௌண்டிங் இல்ல இல்ல புரியுதா? அதாவது கேக்குறது இப்ப காமிக்கிறேன் முதல்ல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேளு, கொஞ்சம் முதல்ல பண்ணி முடிச்சதுக்கு பண்ணி முடிக்கல அப்புறம் கேளு. இப்ப நான் இந்த சார்ஜ் அக்கௌண்ட் இந்த இடத்துல ஓவர் ரைட் பண்ண போறேன். அது என்ன பண்றதுனாக்க நார்மல் அக்கௌண்ட் காம்பினேஷன் வந்து பர்ச்சேசிங் டெஸ்டினேஷன் சார்ஜ் அக்கௌண்ட் இதுல இருக்குல்ல, இதுல போனாக்க பர்ச்சேசிங் சார்ஜ் அக்கௌண்ட் ரூல வச்சு தான் பண்ணுது. அவங்களோட ஒரு ரூல் இருக்கு, அந்த ரூல் வச்சு தான் பண்றாங்க. இதை நான் வந்து என்னோட ரூல் வச்சு ஓவர் ரைட் பண்றேன். இந்த ரூல் என்ன பண்ணா கான்ஸ்டன்ட் தான் உங்களுக்கு போட போகுது. S31 போட்டா படிச்சாக்க இது வந்து ஓவர் ரைடிங் அக்கௌண்ட். S31 போட்டாக்க இந்த இந்த ரூல் இல்லாம இதான் அவங்க பண்ணிருக்க ரூல். இந்த ரூல் படி என்ன ஆகும்னாக்க இந்த மாதிரி வரும். அந்த ரூல் படி இந்த 8 சினாரியோல அக்கௌண்ட் போட போகுது, புரியுதா? அந்த ரூல் படி 8 சினாரியோ. ஆனா இப்ப இது ஓவர் ரைட் பண்ணி நான் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் வர மாதிரி பண்ணிட்டேன். ஓகே யா, சோ கிளிக் ஆன் ஆக்டிவேட். இந்த ரூல் பண்ணிட்டோம், இதை போய் இதை ஆக்டிவேட் பண்றோம். சேவ் பண்ணிட்டு இதை ஆக்டிவேட் பண்ணோம், இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சோ இதை போய் ஆக்டிவேட் பண்ணாதான் ரூல் ஆக்டிவேட் ஆகும். ரூல் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்.
ஸோ நான் ஒரு ரூலை போட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன், ஆக்டிவேஷன். ஸோ கிளென் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன், இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன் போத. ஸோ இதை போயிட்டு இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன், இதை போயிட்டு மேனேஜ் சப்ளெட்ஜர் அக்கௌண்டிங் ஆப்ஷன்ஸ்னு ஒரு டாஸ்க் இருக்கு. இதான் இந்த டாஸ்க் 46th பாயிண்ட்ல இருக்கு. இதுல போயிட்டு நான் அந்த டிஃபால்ட் டேடை நம்பர் டேடா மாத்திக்கப்பா, இதுக்கு போறேன், இந்த டாஸ்கை கொரி பண்றேன். போத இதில் போயிட்டு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு நான் என்னோட டாஸ்க் வந்து எனேபிள் பண்ண என்னோட டேட போட போகிறேன். இதில் போயிட்டு கிளிக் ஆன் இட். ஸோ கிளிக் ஆன் சர்ச். இதில் போயிட்டு இதை குறி பண்ணுறோம், மேனேஜ் சப் லெட்ஜர் அக்கௌண்டிங் ஆப்ஷன்ஸ் போயிட்டோம். இதுக்குள்ளே போயிட்டு என்னோட லெட்ஜரை குறி பண்ணுறேன், மேனேஜ் சப் லெட்ஜர் அக்கௌண்டிங் ஆப்ஷன் போயிட்டேன். இதில் போயிட்டு எஸ் 31 போட்டு டேப் அடித்தா என்னோட லெட்ஜர் இங்கே வந்துடும். ஸோ கிளிக் ஆன் சர்ச்னா என்னோட சர்ச் பண்ணேன். இதில் ஏகப்பட்ட சப் லெட்ஜர் அக்கௌண்ட் இருக்கு. இதில் நம்மளுடைய பர்ச்சேசிங்ஸ் போக போகிறோம், எல்லாம் கொடுத்த பர்ச்சேசிங் போடுவாங்க. இது எல்லாத்தையும் ஃபைனான்சியல் செட் பண்ணுவாங்க. இதில் பர்ச்சேசிங் போகிறேன், இந்த பர்ச்சேசிங்கில் போயிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ணுறேன், கிளிக் ஆன் எடிட். அக்கௌண்டிங் ஆப்ஷன்ஸில் எடிட் பண்ணுறேன். இதை எடிட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இதை பர்ச்சேசிங் டேப் டிஃபால்ட்டிங்னு இருக்குல்ல, இதை ட்ராப் பண்ணாக்கா நான் கிரியேட் பண்ணதும் வரும், S31 டேட் கிரியேட் பண்ணியிருக்கேன் பற்றி அதுவும் வருது. ஸோ இதில் மாற்றி விட்டேன். ஸோ என்னோட லெட்ஜருக்கு இதுதான் வரப்போது. இந்த இது என்ன பண்ண போது, இந்த 1005 கான்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டை கொண்டு தூக்கு போகுது. So click on save and close. பண்ணிட்டோம், அண்ட் டன். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முடிச்சிட்டோம், நம்ம செட் பண்ணிட்டோம், டேப் அண்ட் டேட் செட் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுறோம். லாக் அவுட் அண்ட் சைன் அவுட் அண்ட் சைன். ஸோ கிளிக் ஆன் கன்ஃபார்ம். இப்போ உள்ள போகிறோம். இப்போ அசட் இன்டு அசட்டு, அசட் இன்டு எக்ஸ்பென்ஸ் எப்படி போட்டாலும் எனக்கு வந்து இதுதான் வரப்போகுது. எப்படி அசட்டோ எக்ஸ்பென்ஸோ என்ன போடலாம், இந்த மாதிரி அக்கௌண்ட் வராது. 1005 அக்கௌண்ட் தான் சார்ஜ் அக்கௌண்ட் வந்து விழப்போகுது. 1005 சார்ஜ் அக்கௌண்ட் உழப்பது. இப்போ போயிட்டு ஸோ இங்கே போயிட்டு அதெல்லாம் கூடுதல் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன். ஸோ ஐ கூடுதல் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ஷாப்பில் போயிட்டு நான் இது ஒன்று தான் உழவு போய் வேறு எதுவும் விழாது. அந்த 6 சினாரியோஸ் நார்மலானது தான், இந்த 8 சினாரியோவுமே நார்மலானதுக்கு தான். எப்போ அந்த பர்ச்சேசிங் டேப் டிஃபால்ட்டிங்க்கு தான். ஆனால் என்னோட டேட்ல எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணி விட்டாங்க. திருப்பியும் கொஞ்சம் கத்தி பேச என்ன கேட்கல. ஆமா, எல்லாத்தையுமே ஓவர் ரைட் பண்ணிடுது, என்னோட கான்ஸ்டன்ட் எல்லாத்தையுமே ஓவர் ரைட் பண்ணுது. எது வேணா கொடுக்கலாம், நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். 1005 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நம்ம சும்மா அது எப்படி புதுசா கூட கொடுக்கலாம், நாட் நெசரி. 100 அக்கௌண்ட் போட்டு கூட கொடுக்கலாம். டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு எதை வேணா பண்ணலாம். இருக்கிற அக்கௌண்டே நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். இன்னொன்னு 13, 14, 15 ஒரு அக்கௌண்ட் போட்டு கூட பண்ணலாம். ஐ கேன் ஈவன் புட் 1005 ஒரு அக்கௌண்ட் போட்டு கிரியேட் பண்ணி கூட பண்ணலாம். இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தானே சொன்னாலும். இப்போ போயிட்டு இப்போ போயிட்டு நான் ஒரு பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ஷாப் போறேன், என்டர் ரெக்வசிஷன் லைன்ஸ் போறேன். இதை போயிட்டு நான் எந்த ஐட்டம் போட்டாலும் 1005 தான் வந்து உழவு போடுவேன். இட் இல் நோ கம் அஸ் 1005. இப்போ நான் செகண்ட் ஐட்டம் போடுறேன், செகண்ட் ஐட்டம் அசட் ஐட்டம், ஏன் தேர்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ஐட்டம். ஸோ இதை S31.02 போட்டு நான் அடிக்கிறேன். இதான் ஓ ஓட ஓட பண்ண S31. ஓ சாரி, இங்கே வந்து அதில் யாரோ இதை மாற்றிட்டாங்க, என்னக்கா ப்ரிஃபரன்ஸை மாற்றி விட்டாங்க. அதில் போயிட்டு முதல்ல நம்ம ப்ரிஃபரன்ஸ் அப்டேட் ரெக்வசிஷன் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொண்டு வரணும். இங்கே இதில் போயிட்டு இதில் போயிட்டு என்னோட ப்ரிஃபரன்ஸ் கொண்டு வரேன். S31 பிஸ்னஸ் என்னென்னு வச்சு. ஸோ அது போட்டால் என்னோட டீடெயில்ஸ்லாம் இங்கே வரணும். ஸோ S31 பிஸ்னஸ் யூனிட் போட்டேன், பையன் எல்லாமே என்னோட டீடெயில்ஸ் வருது. கிளிக் ஆன் சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணேன். இப்போ போயிட்டு நான் என்னோட ஐட்டம் போடுறேன். ஸோ என்ற ரெக்வசிஷன் லைன்ஸில் போயிட்டு இப்போ என்னோட ஐட்டம் போடுறேன். 02 இஸ் அன் அசட் ஐட்டம். ஸோ S31 02 போடுறேன், என்னோட அசட் ஐட்டம் போடுறேன். இதை போடுறேன், இதை போட்டு கீழே போய் பார்த்தாக்க அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 1005 விழுந்துருக்கும். கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம். என்பதை கீழே பார்த்தாக்க அக்கௌண்ட் வந்து 1005 வந்துச்சு. இப்போ எந்த ஐட்டம் போட்டாலும் ஃபைன், இதை போயிட்டு S31.03 போடுறேன். இது என்ன எக்ஸ்பென்ஸ் ஐட்டம், எக்ஸ்பென்ஸ் ஐட்டம். நீ எதை போட்டாலும் அந்த அக்கௌண்ட் தான் வரும். நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். இது எப்படி ஓவர் ரைட் பண்ணுறதுங்கிறதுக்காக சொல்லி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கா டெஸ்க்டாப் போட்டால் 1012 வரணும், அந்த லேப்டாப் போட்டாக்க 1013 வரணும். அந்த மாதிரி பண்ண போகிறேன். அந்த மாதிரி கசெக்ட் பண்ணுவேன். இப்ப நான் அதை கஸ்டமைஸ் பண்றேன். போயிட்டு ரைட் கிளிக் அந்த டூப்ளிகேட். இப்ப அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றேன்.
நான் அதுக்கு என்ன பண்ணப்போனா நானே ஒரு மேப்பிங் செட்டை ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஐ எம் நோ கோயிங் டு கெட் எ மேப்பிங் செட். ஸோ கிளிக் ஆன் இட், ஐ வில் நோ கோ டு வாட் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போகும். நான் ஒரு மேப்பிங் செட்டை கிரியேட் பண்ண போறேன் பர்ச்சேசிங் கீழே. செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸில் போயிட்டு இந்த செட்டப் வந்து பர்ச்சேசிங்னு போடுறேன், ப்ரொக்யூர்மெண்ட்னு போடுறேன். இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் நான் இதெல்லாம் கோ டு வாட் ப்ரொக்யூர்மெண்ட் ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் ரூல்ஸுக்கு போகிறேன். அதை போட்டாக்க அந்த ரூல்ஸ் தான் இங்கே வருது, புரியுதா? ஸோ ப்ரொக்யூர்மெண்ட்டில் போயிட்டு ப்ரொக்யூர்மெண்ட் அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன் ரூல்ஸ் போயிட்டு இங்கே வந்து மேனேஜ் மேப்பிங் செட்டில் ஒரு மேப்பிங் செட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நம்ம ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் டெஃபினேஷன் போனோம், அப்புறம் மேனேஜ் அக்கௌண்டிங் ரூல்ஸ் போனோம், இந்த ரூலை தூக்கி இதில் போட்டோம், நம்ம டேட்டில் தூக்கி போட்டோம். இப்ப மேப்பிங் செட் போறோம், கிளிக் ஆன் தி மேனேஜ் மேப்பிங் செட் இல்ல போறோம், எல்லாம் கொடுத்து மேனேஜ் மேப்பிங் செட் ஒரு பிளஸ் கொடுக்குறேன். நான் ஒரு மேப்பிங் செட் கிரியேட் பண்ண போறேன், இதுல எப்போதுமே எல்லாமே நான் கேப்சே போட்டுக்கிறேன். S31_mapping_set போட்டுக்கிறேன், எல்லாமே கேப்சே போட்டுக்கிறேன். அது சம்டைம்ஸ் அடி காண்பது, ஸோ இதை போட்டு காப்பி எடுத்துக்கிறோம். இதை ஷார்ட் நேம்ல பேஸ்ட் பண்ணுவோம். நாட் காம்பினேஷன், ஒன்லி ஃபார் ஒன் அக்கௌண்ட் தான், ஒரே ஒரு செக்மெண்ட்டுக்கு தான் பண்ண போறேன். ஸோ ஒரு செக்மெண்ட் போட்டேன், அவுட்புட் டைப் இஸ் செக்மெண்ட், ஒரு செக்மெண்ட் தான் மாத்த போகுது. ஸோ கிளிக் ஆன் பிளஸ் போட்டேன், மிச்சம் எதுவும் மாத்தாது. இந்த மேப்பிங் செட் ஒரே ஒரு செக்மெண்ட் வந்து தான் மாற்றுது. கிளிக் ஆன் பிளஸ் போட்டேன், இன்புட் சோர்ஸ் கொடுக்குறோம், இன்புட்ல என்ன கொடுக்குறோம். ஸோ இதுல பர்ச்சேசிங் இருக்கு, இதுல போயிட்டு சோர்ஸ் வந்து கேட்டகரி, கேட்டகரி அப்படிங்கிற சோர்ஸ் குறி பண்றேன். இதுல பர்ச்சேசிங் கேட்டகரி அது, கேட்டகரினு குறி பண்றேன். இதை பார்த்தாக்க மேலேயே வந்துடும் ஐட்டம் கேட்டகரின்னு வருது, ஐட்டம் கேட்டகரி. ஸோ இந்த ஐட்டம் கேட்டகரி தான் மாற்ற போகிறோம். இது பர்ச்சேசிங் ஐட்டம் கேட்டகரி ஆக்சுவலாக நிறைய இருக்கு. ஸோ இந்த ஐட்டம் கேட்டகரியை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி கிளிக் ஆன் ஓகே கொடுத்துறோம். இன்புட்ல ஐட்டம் கேட்டகரி ஒன்று கொடுக்குறோம், இன்புட்ல ஐட்டம் கேட்டகரி கொடுக்குறோம். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னன்றதும் ஃபைன், இதில் போட்டு வந்து இதை கேப்ஸ் லாக் எடுத்து விட்டுறேன். எடுத்துட்டு S31 போடுறேன், நன்றி பட்டா அது வருமானம் இது, அதாவது இது வந்து குறி மோட். ஃபைன், கிளிக் ஆன் பிளஸ் தான், பிளஸ் போட்டு போகணும். ஃபைன், பிளஸ் போட்டு நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போடுறோம். இதில் வந்து S31 போடுறேன், என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துச்சு, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போட்டேன். இதில் என்ன செக்மெண்ட் போட போகிறோம், இதில் போயிட்டு செக்மெண்ட்ல தான் கொடுக்குறோம், ட்ராப் பண்ணி இது வந்து அக்கௌண்டிங் செக்மெண்ட் போகிறோம். ஸோ இன்புட் வந்து கேட்டகரியாக இருந்தால் அவுட்புட் வந்து செக்மெண்ட்ல மாறும், அதுதான் மேப்பிங் செட். நான் கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனான்சியல்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் இப்போ நம்ம பண்ணுறோம்ல இந்த சார்ஜ் அக்கௌண்ட், மெடிக்கல் அக்கௌண்ட், சார்ஜ் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே அவங்க கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. இது எல்லாம் கஸ்டமைஸ் எவ்ரி மேப்பிங் செட் ஆக்சுவல். ஸோ இந்த இன்புட் வந்து ஐட்டம் கேட்டகரியா இருந்தா இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு இந்த செக்மெண்ட் தான் அவுட்புட்டா போகும். இப்ப நான் கீழே போயிட்டு என்ன பண்ண போறேன்னா பிளஸ் போடுறேன். ஸோ பிளஸ் இதுல போயிட்டு நான் இங்க வந்து இதுல வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வருது, லிஸ்ட் ஆஃப் வேல்யூ வந்தாலும் ஈஸி ஆக்சுவலா. S31 போடுறோம், போட்டு ரெண்டுமே வரும். நான் இது டெஸ்க்டாப்ங்கிற கேட்டகரி சூஸ் பண்றேன், டெஸ்க்டாப்ங்கிற கேட்டகரி மேப்பிங் பண்ணுவோம். இதுல போயிட்டு 1013 போடுறேன். ஓ, உனக்கு தெரியலையா? ஓகே, ஸோ இப்போ வந்துருச்சா? ஃபைன், இதில் வந்து இது மாதிரி கொடுத்தேன் நான், இதை டிலீட் பண்ணி காமிக்கிறேன். டிலீட் பண்ணிட்டு ஸோ S31COA மேப்பிங் வருது. ஸோ கிளிக் ஆன் பிளஸ் போட்டாக்க கீழே வருதா? இது தெரியுதாப்ப? இப்போ தெரியுதா? ஆ, அது கீழே உள்ளது தெரியுதா? ஓகே, இப்ப தெரியுதா? ஸோ இதுல போயிட்டு S31 போட்டு நான் அப்படியே வைக்கிறேன், அதை ரெண்டு காமிக்கும். அது அதுல நான் டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணா என்ன அக்கௌண்ட் போனோம், 13 வரணும். டிராப் டவுன் இதனோட அக்கௌண்ட்டை பார்க்கறேன், 1013 போடுறேன். டெஸ்க்டாப் போட்டால் 1013. இப்ப 100 பிளஸ் கொடுக்குறேன், கிளிக் ஆன் பிளஸ் தான். இப்போ போயிட்டு லேப்டாப் போடுறேன், லேப்டாப்னா 14 வரும். இதுல போயிட்டு S31 போடுறேன், அதுல வந்து கேட்டகரி காமிக்கும். இதை லேப்டாப்பை சூஸ் பண்ணிக்கிறேன், இங்க வந்து 1014 போடணும், 1014 போடுறேன். அது வந்துருது, ஃபைன், போடுற லேப்டாப், புரிஞ்சுச்சா? ஸோ ரெண்டு வேலையும் கொடுத்துட்டோம், ரெண்டுத்தையும் கொடுத்துட்டோம். ஸோ என்னோட ஓன் மேப்பிங் செட் ரெடி ஆயிடுச்சு, கிளியரா? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் மேப்பிங் செட் எல்லாம் கிரியேட் பண்ணோம். எத்தனை வேணா மல்டிபிள் இன்புட்ஸுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கலாம், அல்ல மல்டிபிள் ஒரு அவுட்புட் தான் நார்மலாக கொடுக்கும். ஒரு மல்டிபிள் இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கொடுப்போம், அப்போனாக்கா ஒரே ஒரு செக்மெண்ட்ல அவுட்புட் தான் கொடுக்கும். இதே காம்பினேஷன்ல போட்டோம்னாக்கா காம்பினேஷனா காமிக்கும், இதே காம்பினேஷன் போட்டா அதெல்லாம் ஆர்&டி பண்ணிக்கோ அப்படின்னு. இது ஐட்டம் கேட்டகரிங்கிறது தான் இன்புட் சோர்ஸா சூஸ் பண்ணிருக்கேன். இன்புட் சோர்ஸ்ல நிறைய சூஸ் பண்ணலாம், நிறைய இருக்கும், அதை பிளஸ் பண்ண ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்கும். நான் காமிக்கிறேன் என்னென்ன இன்புட் சோர்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு.
So click on seven close by which my mapping set is now created. Thank you, seven close. In the mapping set, now you know the rule of the seven close put it. You know, the rule of the put it. And click on them. If I know the rule, rule of the mapping set, I will now go to the manage accounting rules. So, here go procurement. இந்த இடத்துல இருக்கும் எங்க இந்த ப்ரொக்யூர்மெண்ட் டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் ரூல்ஸ்ல இருக்கும் அதுக்குள்ள மேப்பிங் செட்டை கிரியேட் பண்ணோம். இப்ப என்னோட அக்கௌண்டிங் ரூல் என்னோட மேப்பிங் செட்டை போட போறேன், மேனேஜ் அக்கௌண்டிங் ரூல்ஸ் போறேன். இதுல என்னோட ரூல கொரி பண்றேன், சர்ச் பண்ணி என்னோட ரூல கொரி பண்றேன். S31 கொரி பண்றேன், S31 போய் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ண வந்துடும். இதை போயிட்டு செலக்ட் பண்ணி கிளிக் ஆன் எடிட் போறேன். எடிட் பண்ணி கீழே பார்த்தா என்ன பண்ணுங்க, கான்ஸ்டன்ட் போட்டிருக்காங்க, அதை ட்ராப் பண்ணி இந்த மேப்பிங் செட்டை மாத்திடுறேன். நிறைய மாத்தலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மேப்பிங் செட்டை போட்டு இப்போ என்னோட மேப்பிங் செட்டை போட்டு இதுல வந்து S31 போட்டா இந்த மேப்பிங் செட்டை வந்து இதான் மாத்திடும். ஆனா இதுல கண்டிஷன் இருந்தா ரியல் ரியல் கஷ்டமான விஷயம். இதை வந்து நீ ஃபைனான்சியல் கற்று கொடுப்பாங்க. இது எந்த கண்டிஷன்ல இந்த மேப்பிங் செட் அப்ளை ஆகணும்ன்றது சொல்றாங்க. அது நான் வந்து என்னால புரிஞ்சுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. ஸோ வேலிடி கண்டிஷன் மொத்தம் ஃபைனான்சியல் ஸ்டேட் இருக்குது. உனக்கு எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சு தேவைதான். இப்ப என்னோட ரூல்ல கான்ஸ்டன்ட் இல்ல மேப்பிங் செட்டா இருக்கு. புரியுதா? என்னோட ரூல்ல மேப்பிங் செட்டா இருக்கு. சோ கிளிக் ஆன் சேவ் அண்ட் க்ளோஸ். ஃபைன், சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி என்னோட ரூல் வந்து என்னோட இதுல இருக்கு, டேட்ல ஆல்ரெடி இருக்கு. என்னோட ரூல்ல என்னோட டேட் ஆல்ரெடி இருக்கு. இப்ப போனாக்க என்னோட டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் டெஃபினேஷன் போனாக்க அதுல என்னோட ரூல் ஆல்ரெடி இருக்கு. இப்ப ரூல்ல கான்ஸ்டன்ட்க்கு பதிலா மேப்பிங் செட்டா வந்துச்சு. எங்க இருக்கு? இங்க இருக்கு இல்லையா? சோ இதை போட்டு இதை எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கிளிக் ஆன் எடிட் போட்டுறேன். என்னோட ரூல் வந்து ஸோ போனாக்க இது ஆல்ரெடி இருக்கு. இந்த அக்கௌண்டிங் ரூல் இருக்கு. இந்த அக்கௌண்டிங் ரூல் என்ன பண்ணுது, அந்த கேட்டகரி மாத்திரம் டெஸ்க்டாப் இருந்தால் 13, லேப்டாப் இருந்தால் 14 மாத்திரும். மிச்சத்தெல்லாம் மாத்தாது. மிச்சதான் ஆஸ் பர் திஸ் தான். மிச்சம் எல்லாமே ஆஸ் பர் திஸ். அதாவது மிச்சம் எல்லாமே இதுபடி வரும். இதுல இருக்குல்ல அது மாதிரி வரும். கடா, இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ண போறோம். இப்போ இதை போய் டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ கிவ் அ கேன்சல், போய் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணுவோம். இதை ஒன்றுமே பண்ணாதனால அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். மார்னிங் சொன்னால் ஒன்றுமே பண்ணாமல் விட்டே இடாதுதான் போகிறாங்க. ஒன்றும் வேணாம். இப்போ போயிட்டு நான் இதை போட்டு பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ஷாப் போடுறேன். ஸோ பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ஷாப் போடுறேன். இதில் போயிட்டு நான் வந்து திரும்பி எவனா மாற்றினாலும் ஒரு செக் பண்ணிக்கிறேன். நான் எவனா மாற்றின்னு இருப்பான். இதில் போயிட்டு இங்கே போயிட்டு அப்டேட் ரெக்வசிஷன் ப்ரிஃபரன்ஸில் என்னோட பியூ தான் இருக்கான்னு பார்க்குறேன். என்னோட பியூ தான் ஸோ கோ தட் கிளிக் ஆன் இட் இஸ் ஆல் தேர் நவ். என்னோட மாத்தல இதில் போயிட்டு கேன்சல் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கேன்சல் கொடுக்குறேன். ஸோ கோட் இஸ் பிளேஸ் என்டர் ரெக்வசிஷன் லைன்ஸ் போட்டு என்டர் ரெக்வசிஷன் லைன்ஸில் போட்டு இப்போ வந்து S31 02 போடுறேன். அசர் ஐட்டம் போடுறேன். அசர் ஐட்டம் போடுறேன். அதை நான் போய் கேள்வி பார்க்குறேன். எனக்கு 1010 வருது. ஏன் 1010 வருது சொல்லு பார்க்கலாம். நீ ஏன் 1010 வருது? ஏன் 9 4 வரல? ஹலோ, 9 வரணும்னா இந்த சப்மிட் நோட் இருக்கணும். 4 வரணும்னா இந்த சப்மிட் நோட் இருக்கணும். ஆனா இங்க என்ன சப்மிட் நோட் இருக்கு? ஆர்எம்எஸ் 1. ஆர்எம்எஸ்க்கு எதுவுமே கொடுக்காதனால இது ஆர்க் லெவல்ல இருந்து பிக்அப் பண்ணிடுச்சு. புரியுதா? ஆர் லெவல். இப்ப நான் வந்து என்னுடைய 5th 4th ஐட்டம் வந்து டெஸ்க்டாப் ஐட்டம். அதை போட்டாக்க என்ன அக்கௌண்ட் வரும்? நம்மளுடைய கேட்டகரிக்கு மட்டும் ஓவர் ரைட் பண்ற மாதிரி எழுதியிருக்கேன் நான். ஆமா, இப்ப நான் 4th ஐட்டம் போனா டெஸ்க்டாப் கேட்டகரி இருக்கு. அதை போட்டா என்ன அக்கௌண்ட் வரும்? ஆமா, லாஸ்டா சேவ் பண்ணுவோம் இல்லையா? என்ன சேவ் பண்ணோம்? ஞாபகம் இருக்காது? 13 and 14 கொடுத்தோம். ஃபைன், குட். அதான் வர போட்டு போயிட்டு நான் இப்போ என்னோட அக்கௌண்ட் என்னோட ஐட்டம் போட போறேன். ஸோ S31 போட்டு என்ன பண்ணுறோம்? 04 தானே டெஸ்க்டாப். 04 தான் டெஸ்க்டாப். இதை போட்டேனாக்கா இது வந்து இது மாதிரிலாம் பிஹேவ் ஆகாது. போனாக்கா என்ன கேட்டகரி வந்து டெஸ்க்டாப்பாக இருக்கு. அப்படி போனாக்கா 13 அக்கௌண்ட் ஏன் வரல? இவரோட நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு வரேன். ஆர் அதர்வைஸ் வந்து கிளிக் ஆன் ஆட் டு கார்ட். இல்லை இல்லை, கேன்சல் பண்ணுறேன். டன் போட்டு கேன்சல் பண்ணிடுறேன். அதெல்லாம் போடு. என்டர் ரெக்வசிஷன் லைன்ஸ். ரெக்வசிஷன் லைன் போயிட்டு இப்போ போயிட்டு S31 04 போடுறேன். ஏன்னா அங்கே மாற மாட்டேங்குது. உள்ளே போனால் மாறும். அவரோட டெஸ்க்டாப் போடுறாங்க. ஐட்டம் 13 வரும். 1013 வரும்.
இல்ல போனக்க 1013 வந்துருச்சா? ஹலோ கேக்குதா? அதே மாதிரி நான் இப்ப டன் போட்டு வெளில வந்து S31 05 போடுறேன். சோ S31 என்ற ரெக்வசிஷன் லைன்ஸ்ல போயிட்டேன். இப்ப S31 05 போடுறேன். S31 05 போட்டாக்க இதனோட கேட்டகரி பேஸ் பண்ணி வரும். லேப்டாப் கேட்டகரி படி 14 வர போகுது. அந்த கேட்டகரியில கொடுத்துருவோம், லேப்டாப் கொடுத்துருவோம், அதுல போனா இது வந்து 14. ஆனா நான் இப்ப நார்மல் இதை தவிர இந்த ரெண்டு இடத்துல டெஸ்க்டாப்பும் லேப்டாப்பும் கேட்டகரி இல்லைன்னா இதுபடிதான் வரும். இதுதான் நார்மல் ஒன். சோ ஐ அம் நோ ஓவர் ரைடிங் ஓன்லி ஃபார் கேட்டகரிஸ் பேசிக்கலி. அதுவும் ரெண்டு கேட்டகரிஸ் தான் ஓவர் ரைட் பண்றேன். புரியுதா? சோ இந்த மாதிரி டேப் அண்ட் டேட யூஸ் பண்ணிட்டு அதை வந்து சப்லேட்டர் அக்கௌண்டிங் ஆப்ஷன்ல மாத்தி விட்டாச்சுனாக்க நம்ம எதெல்லாம் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் மாத்திரம் தான் ஓவர் ரைட் ஆகும். எல்லாம் ஓவர் ரைட் ஆகும். அண்ட் ரிமெம்பர் இதை வந்து கண்டிஷன் எழுதுனா ரொம்ப பெரிய விஷயம். அந்த கண்டிஷன் எழுதணும், எந்தெந்த கண்டிஷன்ல வரப்போகுதுங்கிறதையும் எழுதணும். புரியுதான்? ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். சோ திஸ் நான் எதுவுமே எழுதல, ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு புரிய மாட்டேங்குது. கண்டிஷன் எழுதிருக்காங்க எனக்கு புரியல அது. சோ உனக்கு அந்த மாதிரி ஒரு வேலை வந்து வச்சுக்கேன், கேட்டகரி பேஸ்ட் சார்ஜ் அக்கௌண்ட் கொடுக்கணும்னாக்க ஒரு ஃபைனான்சியல் மேன வச்சுட்டு ஏ கண்டிஷன் எழுதுப்பா, எழுதி கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அவன் எழுதி கொடுப்பான். உன கேட்டகரி பேஸ்டு சார்ஜ் அக்கௌண்ட் கொடுக்க சொன்னோம்னாக்க இந்த மாதிரி தான் பண்ணணும். புரியுதா? இது நிறைய மெத்தட் இருக்கு. இது மாதிரி தான் இல்ல, நிறைய மெத்தட் இருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். அப்போ ஃபைனான்ஸ் ஆசாமி பக்கத்துல வச்சுட்டு அதுல கண்டிஷன் எழுதி சொல்லுவோம். இது மொத்தமாவே ஃபைனான்ஸ் ஆக்டிவிட்டி தான். சம்டைம்ஸ் என்ன பண்ணா சப்ளை செயின் டீம் வந்து பண்ண சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஃபைன். சோ நம்ம சார்ஜ் அக்கௌண்ட் கான்செப்ட் பண்ணி பண்ணிட்டோம். இதோட நம்ம ஆக்டிவிட்டி ஆன் ரெக்வசிஷன் இஸ் நவ் கம்ப்ளீட். ஃபைன். நவ் வி ஆர் கோயிங் டு கோ இன்டு பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ். நாளைக்கு மார்னிங் பார்ப்போம் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ். நாளைக்கு மார்னிங் ஃப்ரீ தானே? நீங்க எல்லாம் ஜாலி ஜாலியா போய் திருவண்ணா வர போறீங்களா? சரி சரி. எத்தனை பேர் போறீங்க நீங்க? குட். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வரானுங்க, யாரும் வரலையா? அவங்களா ஓகே. ஸோ நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து 8:30 பார்ப்போம். பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ்ல போடுவோம். நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணல பர்ச்சேசிங்ல. புரியுதா? ரெக்வசிஷன் எல்லாத்தையுமே கவர் பண்ணல. நிறைய டாபிக் இருக்கு. அந்த 1 to 58 டைம் கிடைக்கும் போது பாரு, நிறைய கவர் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இதோ பாரு, நிறைய இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதாவது என்னோட வேரியேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ஸ் தான் இருக்கு. நான் பேசிக் லெவல்ல தான் முதல்ல கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா பேசிக் தெரிஞ்சுன்னா அப்புறமா அட்வான்ஸ் கொஞ்சம் ஈஸியா புடிச்சிடலாம். இந்த 6 விதமான அப்ரூவலும் பார்த்துட்டோம் ஒரு அடி. இது இந்த இன்ஸ்டன்ஸ் அப்பப்பா மக்கர் பண்ணுது, அதனால இதுல டெஸ்ட் பண்ண முடியுமா தெரியல. உனக்கு ஏதாவது நல்ல இன்ஸ்டன்ஸ் கிடைச்சாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்றதுமா, எங்கம்மா பண்றது? இதுதான் எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி அவ்வளவு பேரும் ஒரே இதுல வந்து போட்டு மங்கு மங்குன்னு மாங்கி அது வந்து சில சமயம் ஒர்க் ஆகுது, சில சமயம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? தெரிஞ்சாலே போறோம். நம்ம வந்து ஒரு அடி பார்த்துட்டு என்ன போறோம், நீ பின்னாடி ஃபீல்ட்ல போகும்போது நீ டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ஆக்சுவலா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பண்ணனா என்ன பண்றது, இதுலயே ட்ரை பண்ணி பாரு. சிலதுதான் ஒர்க் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரு அடி லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு அப்ரூவல்ஸும் செட் பண்ணதுக்கு அப்புறம் லாக் அவுட் லாகின் பண்ணி டிக் போட்டுவோம். ஃபைன். முதல்ல 1st செட் பண்ணி, 2nd செக் பண்ணி வச்சிருந்த மாதிரி டிக் பண்ணி டிக் பண்ணி டிக் பண்ணி போட்டு போயிட்டே இருக்குது. அதான் ஒரே வழி. சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. அந்த ஒர்க் ஆகும் போது நீ டெஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்ப இருக்கா உண்டே? ஓ காட். பாக்கலாம். முதல்ல இந்த ட்ரை பண்ணு. முதல்ல இதெல்லாம் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிசீவிங் முடிக்கணும்.
ரிசீவிங் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணோம், எல்லாத்தையும் இந்த மாசத்துல முடிச்சோம்னா அட்லீஸ்ட் மூணு சப்ஜெக்ட்டுமே உனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும், நீ வந்து இது ஷூட் பண்ணலாம். ஓவர்வியூல நான் எப்போதுமே ஒரு டெப்த்து கவர் பண்ணிடுவேன், நான் அதை அப்போ பண்ணதான் அது புரியும் எனக்கு. அது ஆக்சுவலாக எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தெரியணும் இல்லையா, அதனால் அது அது ஒரு வாட்டி செட் பண்ணால் தான் அது புரியும். அது ஆக்சுவலாக அதை ஃபுல் செட்டப் பண்ணிட்டு அதை வந்து ஓ ஆர்டர் டு கேஷ் வரைக்கும் கொண்டு போய் காமிச்சு விட்டுறேன் நான் பண்ணுறேன் டைம் பண்ண எல்லாத்துக்கும் டைம் பண்ணுவோம் டைம் பண்ண என்ன பண்ணுறேன். நான் ஒரு வாட்டி பண்ணுறதை பார்த்துட்டாலே போகிறோம் உனக்கு, இந்த ஐடியா கிடச்சிடும் இல்லையா, அதனால் அப்புறமா நீயே பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணி இதை வந்து